ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாயு தொல்லைனால பாதிக்கப்படுறவங்க, வாயு தொல்லைனால அவதிப்படுறவங்க, சோ வீட்லயே வந்து ஏதாச்சும் நம்மளால ஹோம் ரெமெடி மாதிரி, ஹோம் ரெமெடியில ஒரு பவுடர்ஸ் டைப்ல நம்ம ரெடி பண்ணிக்கிற முடியுமா, அதை வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து கேக்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வாயு தொல்லை இன்னைக்கு அதிக அளவுல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இந்த ஷிஃப்ட் டைம் படி வந்து வேலைக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் இந்த மாதிரி போவாங்க. சோ அவங்கெல்லாம் வந்து நைட்டு 10-11 மணி ஆயிரும் ஒரு சிலர் வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னும் ஒரு சிலர் வந்து தேர்ட் ஷிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 3-4 மணிக்கு வந்து உணவுகள் சாப்பிடற மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் வந்து உடல் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டப்பட்டு செரிமானத்துல இடையூறு வந்து ஏற்படுத்தும். அந்த இடையூறு சரியா ஜீரணம் ஆகாம, செரிமானம் ஆகாம வயித்துல கேஸ் மாதிரி வந்து ஒரு சிலருக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த இரவு நேர உணவுகள் என்று சொல்லப்படும் இந்த மாலை நேரத்தை தாண்டும் போதே நீங்க செரிமானத்துக்கு கடினமான உணவுகளை வந்து நீங்க அதிகமா உட்கொள்வீங்க. சோ ஆயில்ல பொறுத்த உணவுகள், சிக்கனு, ஃபாஸ்ட் ஃபுட், சாட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய உணவுகள் வந்து நீங்க இரவுல உங்களை அறியாம நீங்க வந்து ஒரு விருப்பத்தின் பேர் நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு அந்த வயித்துல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருது. இந்த கேஸ் வந்து அடிக்கடி தேவையில்லாத ஒரு துர்நாற்றத்தோட உங்களுக்கு வந்து வெளியில வரலாம், இல்ல வயிறு உப்புசமாகலாம், இல்லனா உங்களுக்கு அந்த சாப்பிடும் போது மந்த தன்மை ஏற்படுத்தும். நமக்கு நல்லா பசிக்கிற மாதிரி தெரியும், ஒரு 3 வாய் வச்சதுமே வயிறு ஃபுல்லான மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷன் வயித்துல நடக்கிறதுனால. அது போக உங்க மூட்டுகள்ல வந்து கேஸ் தங்குச்சு அப்படின்னா மூட்டு வலி, உங்களுக்கு உடல் அசதிகள் இதெல்லாம் வந்து ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பவுடர்ஸ் நீங்க வீட்லயே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து கேஸ் ட்ரபிள் ஆகுதோ, கேஸ் ஃபார்மேஷன் ஆகுதோ, அப்பெல்லாம் வந்து இதை நீங்க ஒரு 3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கேஸ் வந்து அப்படியே உடம்புல இருந்து கலைஞ்சு வெளியேறிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வீட்டுல இருக்கக்கூடியதான். நான் சொல்லக்கூடிய இந்த அளவுகளை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சீரகம் 50 கிராம், வெந்தயம் ஒரு 50 கிராம், ஓமம் ஒரு 50 கிராம். சோ இது மூணு வந்து 50-50 கிராம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் மட்டும் 25 கிராம் எடுத்துக்கோங்க. இது 4 பொருட்களையும் தனித்தனியா வறுத்துருங்க. நீங்க ஒரு வாணலியில போட்டு தனித்தனியா வறுத்து அதுக்கப்புறம் இதை மிக்சியில ஒன்னா கொட்டி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. சோ இதுதான் அளவுகள். சோ இதை வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, வாயு தொல்லைனால பாதிக்கப்பட்டீங்கன்னா, காலையில வெறும் வயித்துல ஒரு டம்ளர் மிதமான சூட்ல இருக்க தண்ணியில ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இல்ல நைட்டு சாப்பிடணும் அப்படின்னா, இரவு உணவுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம், நீங்க உணவு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கிற அளவு மிதமான சூட்ல நீங்க அதை வந்து குடிச்சிடலாம். சோ இதை வந்து ஒரு 3 நாள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கேஸ் வந்து இருந்த இடம் தெரியாம உங்களுக்கு உடம்புல இருந்து போயிடும். இது வந்து கேஸை வெளியேற்றுறதுக்கு ஒரு சொல்யூஷனா இருந்தா கூட, கேஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க கம்மி பண்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதாவது இந்த உணவுகள்ல நீங்க வந்து கண்ட்ரோலா இருக்கணும். நம்ம எந்த டைத்துல எதை சாப்பிடணும், நேரம் தவறி சாப்பிடறத வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்றதுல நீங்க கான்சென்ட்ரேஷனா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கேஸ் ஃபார்மேஷனே வந்து தடுக்கப்படும். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத நிலைமைகள்ல கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பவுடர்ஸ் நீங்க ரெடி பண்ணி வீட்லயே வச்சுக்கலாம். இதை நீங்க உங்க வாயு தொல்லை ஏற்படும் போது அப்பப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து தொடர்ந்து நான் ஒரு 48 நாட்கள் சாப்பிடணுமா இல்ல 90 நாள் சாப்பிடணுமா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்ப கேஸ் ட்ரபிள் இருக்கோ அப்ப மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணாலே வந்து போதுமானது. வாயு தொல்லையை பத்தி ஆல்ரெடி கூட நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். சோ அதை பார்க்காதவங்க அதையும் கூட பாருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஃபீட்பேக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், சோ அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.